So hi, hello, welcome guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா drum brake adjustment பத்தி தான் பார்க்க போறோம். என்னடா drum brake adjustmentலாம் ஒரு வீடியோவா பண்றியே அப்படினு பார்த்தா சோ drum brake adjustment ஒரு சிம்பிள் விஷயம், வெறும் ஒரு ஸ்க்ரூவை அட்ஜஸ்ட் பண்றது தான். சோ அதுக்காக ஒரு சிலர் வந்து பட்டறைக்கு போய் அதுக்கு தனியாக டைம் வேஸ்ட், அதுக்கு தனியாக மணி வேஸ்ட் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தனியாக போய் சர்வீஸ் சென்டர் வரைக்கும் போகிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி ஒரு வீடியோ. ஏன்னா ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒன்றும் இல்லை, சும்மா சிம்பிளாக ஒரு ஸ்க்ரூவை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். அது நம்மளுக்கு ட்ரம் பிரேக்கில் எவ்வளோ பிரேக் தேவை, அதுவும் இல்லாமல் ட்ரம் பிரேக் பார்த்திங்கன்னா முக்கியமாக மந்த்லி ஒன்ஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா ட்ரம் பிரேக்கில் மந்த் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரேக் ஷூ வந்து வியர் ஆகிட்டே இருக்கும். ஸோ வியராக நாம் தான் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதுக்காக நாம்பளும் போய் அங்கே சின்ன வேலைக்காக, அவங்களுக்கு அங்கே பட்டறையில் பார்த்திங்கன்னா நிறைய வேலை கூட இருக்கும். ஸோ அவங்க வந்து இதுக்காக தனியாக மேலே விட்டு மெனக்கிட்டு இதுக்காக தனியாக டைம் ஒதுக்கிட்டு இருக்கணும், இதுக்காக அவங்க அந்த வேலையை விட்டுட்டு வேறு வரணும். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து சிம்பிளாக நாம்பளே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. சரி வாங்க, ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த ட்ரம் பிரேக்கில் பார்த்திங்கன்னா முக்கியமான விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக் வந்து நான் ட்ரம் பிரேக் பற்றி தனியாக ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா ட்ரம் பிரேக்கில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ரெய்னி சீசனில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இதில் பட்டுரும். இதில் பட்டுருச்சு அப்படின்னா கீச்சுன்னு சவுண்டு கேட்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரம் பிரேக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு இந்த ரெய்னி சீசனில் நீங்கள் டிஸ்க் பிரேக்கை கம்பேர் பண்ணுறத விட ட்ரம் பிரேக்கில் கொஞ்சம் சேஃபராகவே இருக்கும். ஏன்னா ட்ரம் பிரேக் வந்து மோஸ்ட்லி ஸ்கிட் அடிக்காது. டிஸ்க் பிரேக்கை கம்பேர் பண்ணும்போது இந்த ஏபிஎஸ் சிபிஎஸ்லாம் வரல, டிஸ்க்கு ட்ரம்மு இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது ட்ரம் பிரேக் வந்து ரெய்னி சீசனில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ட்ரம் பிரேக் வந்து ரெய்னி சீசனில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்கிட் அடிக்காது, அதே போல் சடன் பிரேக்லாம் பிடிக்காது, கிராஜுவலாக தான் பிரேக் பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொன்று இது என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த ட்ரம் பிரேக் வந்து மாதம் வீராகும். மாதம்னா நம்ம பிரேக் பிடிக்கிறத பொறுத்து, 2 பிரேக் இருந்துச்சுன்னா 2 பிரேக்கும் ஈவனாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரம் பிரேக்கோட லைஃப் நல்லாவே போகிறோம். ஸோ நம்ம மோஸ்ட்லி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா பேக் பிரேக் மட்டுமே பிடிச்சி ஓட்டுறவங்களாம் இருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக் அதிகமாக அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிலேட்டரை பிடிச்சிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பிரேக் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பேக்கில் இருக்கிற பிரேக்கை மட்டும்தான் அதிகமாக பிடிப்பாங்க. அது ஸ்கூட்டிலே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பைக்ஸ்லேயே இருந்தாலும் சரி, அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுட் பிரேக், அதாவது பேக்கில் இருக்கிற பிரேக் தான் அவங்க பண்ணுவாங்க. சரி வா, இந்த பக்கம் வா, சின்ன கேட்டில் வந்துரு. சின்ன கேட்டு ஆ லாக் போடாத, யாரோ வருவாங்கல்ல, தட்டி விட்றாத. சரி போ சீக்கிரம் போ. ஆமாம் ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரம் பிரேக் வந்து நம்ம அடிக்கடி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய வேலை இருக்கும். ஸோ ட்ரம் பிரேக்கில் எப்படி சிம்பிளாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரில, இந்த எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்ட்டு. வரான் வேகமாக வரான். இது அதேமாதிரி அங்கே வெளியில் தாப்பால் போட்டுற அந்த கேட்டில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணுறது ஒன்றும் இல்லை. இந்த ஸ்க்ரூ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் போட்டு காட்டுறேன்னு உங்களுக்கு பக்கமாக தெளிவாகவே தெரியும். ஸோ என் கேமராவில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, ஜூமிங் அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கேமரா வர வரைக்கும், ஓகேவா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரம் பிரேக் பார்த்திங்கன்னா இதுதான் பிரேக் ஆம், இது வந்து பிரேக் லீவர் அப்படின்பாங்க. இதுதான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. ஸோ இதை ஒரு ஸ்க்ரூ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டாவே போதும், பிரேக் எவ்வளோ டைட் பண்ணணும் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணாவே பிரேக் எவ்வளோ டைட் ஆகும்னு டைட் ஆகிரும். ஸோ இந்த இடத்துல தான் ட்ரம்மு, பிரேக் ட்ரம், இதுக்குள்ளார தான் பிரேக் ஷூ இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பிரேக்கோட இண்டிகேட்டர், அதாவது பிரேக் வந்து எவ்வளோ வியராக இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் நம்ம இங்கே எவ்வளோ வைக்கிறோம் அப்படிங்கிறது. இது வச்சா நார்மல் பிரேக், இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த ஏரோ மார்க்கும் இந்த நீடிலும் நேருக்கு நேராக இருந்துச்சு அப்படின்னா பிரேக் வந்து கரெக்டான பிரேக், ரொம்ப லூஸ் பிரேக்கும் இல்லை ரொம்ப டைட் பிரேக்கும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டான பிரேக், இந்த ஏரோ மார்க்கும் இந்த நீடிலும். ஸோ ஒவ்வொரு வண்டியில் ஒவ்வொரு விதமாக போட்டிருப்பாங்க, ஒரு நாள் நம்பர்ஸ் போட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல ஏபிசிடின்னு அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்கல்ஸ்னு எல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒவ்வொன்றில் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சென்டரில் ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பிரேக் பொசிஷன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு பிரேக் வியராயிருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு பிரேக் வியராயிருக்கு. ஸோ இந்த அளவை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அட்ஜஸ்ட் பண்ணி இந்த நீடில் இங்கேருந்து இங்கே கொண்டு வர போகிறோம் கரெக்டாக. இப்போ பாருங்கள், கரெக்டாக இங்கே இருக்குது பிரேக் நீடில், கரெக்டாக இந்த எட்ஜில் இருக்குது. இங்கேருந்து இந்த ஏரோவுக்கு நேராக, இந்த நீடிலுக்கும் ஏரோவுக்கும் நேருக்கு நேராக பர்பண்டிகுலராக இப்படி கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம், இந்த ஆமை ப்ரெஸ் பண்ணோம். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே கேப் தெரியுதா, இந்த கேப்பில் நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணோம், இப்படி டைட் பண்ணணும். ஆன்டி கிளாக் வைஸில் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த, அதாவது இப்படி நம்ம அழுத்தி இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் டைட் பண்ணணும். ஸோ இப்படி அழுத்தும் போதே பாருங்கள் நீடில் கொஞ்சம் முன்னாடி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரில, இங்கே பாருங்கள், இருங்க காட்டுறேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இருங்க இன்னும் நான் ஈஸியாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும், இங்கே பாருங்கள் போயிட்டு போயிட்டு வருதா. ஸோ இப்படி பிரேக்காக நம்ம இப்படி அழுத்தும் போது இங்கே பாருங்கள் அந்த ஏரோவுக்கு நேராக போயிடுது. ஸோ இப்படி வரப்போ நம்ம இப்படி வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இதை டைட் பண்ணால் போதும். இதை வந்து ஓவர் டைட் வச்சுருக்கக்கூடாது. இது ஓவர் டைட்டுன்னு எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க நான் உங்களுக்கு ஓவர் டைட்டை வச்சு காட்டுறேன் எப்படின்னு. இதுதான் உங்களுக்கு ஓவர் டைட், அதாவது இப்போ வீலை தள்ளினா கூட பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்குது பார்த்திங்களா, இந்தளவுக்கு வச்சு ஓட்டவும் முடியாது. ஸோ இதை விட கம்மியாக தான் நம்ம வைக்கணும். எப்பயுமே வீல் வந்து ஃப்ரீ ஃப்ளோவில் ரன் ஆகணும். ஃப்ரீ ஃப்ளோனா இந்த அளவுக்கு வீல் வந்து ஃப்ரீயாக ரன் ஆகணும். இப்படி அதுவாக வந்து ஸ்டாப் ஆகணும், பிரேக் அப்ளை பண்ணி இந்த இடத்துல ஸ்டாப் ஆகக்கூடாது. ஸோ இதை இப்படி தான் நம்ம பிரேக் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பாருங்கதா ஒரு சவுண்ட் கேட்டுச்சிங்களா, இது வந்து பிரேக் அப்ளை ஆகுதுன்னு அர்த்தம், இது வந்து பிரேக் அப்ளை ஆகுது. ஸோ இந்த அளவுக்கு டைட் இருக்கவே கூடாது, இன்னும் கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணுறப்ப நம்ம கிளாக் வைஸில் இப்படி இந்த டைரெக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் போதும். ஸோ பிரேக் சவுண்ட் கேட்குது அப்படின்னா இப்பயும் பிரேக் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பிரேக்னால வெஹிக்கிள் நிற்கல, இந்த வீல் வந்து அதுவாக சுற்றி தான் நின்றுருக்குது. ஸோ டைட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைட். ஸோ இப்படி தான் கரெக்டாக டைட்டு. ஸோ உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஆனால் நீடில் வந்து பார்த்திங்கன்னா நேருக்கு நேராக இருக்குது. ஸோ பிரேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டான ஏரோவுக்கு நேருக்கு நேராக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான டைட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட், அதாவது ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட் இவ்வளோ தான். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ ட்ரம் பிரேக் அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம இப்படி தான் பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான மேட்டர், ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் வீராக அப்பப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வச்சு நீங்கள் ஓட்டாதீங்க, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃப்டிக்கு ரொம்ப பிரச்சனை. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் வச்சு ஓட்டும் போது உங்களுக்கு பிரேக் வந்து பார்த்திங்கன்னா தேவை அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பிரேக் உதவி செய்யாது. ஸோ பிரேக்கே வந்து தேவை, அப்போ உதவி செய்கிறதுக்கு தான் பிரேக்கு. ஸோ அந்த டைமில் நம்ம ட்ரம் பிரேக்கை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணோம். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி பிரேக் அப்ளை ஆகும். ஸோ அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.